புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலமானது பயங்கரவாதத்தை வரையறுக்கிறது. இது தவறாக பயன்படுத்தப்படலாம். ஏனெனில் இவ்வரையறையானது சர்வதேச தரத்தை பூர்த்தி செய்யவில்லை. உதாரணமாக வெறுமனே ஒரு உயர்காவல் கண்காணிப்பாளரின் கட்டளைகளை மீறுதல், குறிப்பிட்ட சாலைகளில் பயணம் செய்தல் மற்றும் பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்தல் என்பன பயங்கரவாதம் தொடர்பான குற்றமாக இதில் கருதப்படுகிறது. மேலும் இதன் விளைவாக சிறைப்படுத்தப்பற்றான ஏதும் இல்லாமல் வெறும் சந்தேகத்தின் பேரில் எந்த அதிகாரியும் ஒருவரை சோதனை செய்யலாம், உடைமைகளை கைப்பற்றலாம் மற்றும் கைது செய்யலாம் என்று ஏடிஏ சட்டம் மூலம் கூறுகிறது. ஆயுதப்படைகளுக்கும் கடலோர காவற்படைக்கும் அதே அதிகாரத்தை இந்த சட்டம் மூலம் அளிப்பது குறிப்பிடத்தக்கது. ஏடிஏ சட்டமானது ஒரு தற்காலிக சட்டமாக கருதப்பட்ட 1979 ஆண்டின் பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு ஒரு மாற்று சட்டமாகும். பிடிஏ சட்டத்திலும் தவறாக பயன்படக்கூடிய இதே போன்ற ஏடிஏவின் விதிமுறைகள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சிபிஐ 2023 நடாத்திய கருத்து கணிப்பின்படி இலங்கை மக்களில் 60%க்கும் அதிகமானவர்களுக்கு இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் பற்றிய தெளிவில்லை என அறிய முடிகிறது. இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா?